ஏ காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா, 10,000 ரூபாக்குள்ளே 5G ஃபோன் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து, ஆமாம், 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு 5G ஃபோன் இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போகோ ப்ராண்டில் சூப்பரான போகோ M6 ப்ரோ 5G பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். டப்புன்னு இந்த வீடியோவில் இருக்க எல்லா ட்ரிக்ஸும் நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துருவோம், எந்த ஒரு ஃபர்தர் டிலே இல்லாமல். ஏன்னா இந்த ஃபோன் எப்படின்னா, இதில் வந்து நிறைய ஸ்பெக்கு, சூப்பரான ஸ்பெக்ஸ், அந்த ரேமு, அந்த ப்ராசஸரு, அந்த டிஸ்பிளே எல்லாமே சூப்பராக இருக்குது. அது இந்த 10,000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்தது ரொம்ப சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் தான் சொல்லணும், அது போகோ ப்ராண்டில். ஓகேங்களா, இதில் என்னென்ன ப்ராசஸர், என்னென்ன எல்லாமே ப்ரைஸ் லாஸ்ட்டில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா, ஓகேங்களா. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி சூப்பரான கண்டென்ட்டை நம்மளுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவான இனிஷியேட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகோ M6 ப்ரோ தான் இதோடது. இந்த போகோ M6 ப்ரோவில் என்னென்ன இருக்குன்றது முதல்ல பாக்ஸ் கண்டென்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில், அதுக்கப்புறம் வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா, இதுதான் பாக்ஸு, எல்லோ கலரில் இருக்கும். சரி, வாங்க அன்பாக்ஸ் பண்ண என்னென்ன இருக்குன்றது பாருங்கள். முதல்ல எடுத்தோடனே மேலேயே ஃபோன் வச்சிடுறாங்க. நம்மக்கிட்ட இருக்குது பிளாக் வேரியன்ட்டு, சூப்பராக இருக்குது. எப்போவுமே யூனிவர்சல் கலர் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அது பின்னாடி அந்த ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் இருக்கும், அது வச்சுருங்க, அது வரமாக வச்சுருங்க. ஃபோனை தவிர அது பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எப்போவுமே எல்லாருமே கொடுக்குற ஒரு ரீடிங் மேனுவல்ஸு, சிம் எஜெக்டர், ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சார்ஜரு, அப்புறம் டைப் சி கேபிள் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான் ஃபோன் கண்டென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா 10,000 ரூபாக்குள்ளே ஒரு 5G ஃபோன்னால் நானே கேட்கும் போது எனக்கே ஒரு சூப்பராக தான் இருந்துச்சு. ஏன்னா 10,000 ரூபாக்குள்ளே பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்படி ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான். ஏன்னா 6.79 ஃபுல் ஹெச்டி எல்சிடி டிஸ்பிளே, டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வியூவிங் ஆங்கிள் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராகவே இருக்குது. ஓகேங்களா, கார்னர் குருலா கிளாஸ் தான் ஃபிட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னர் குருலா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கிளாரிட்டியாக குவாலிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்கன்னா 10,000 ரூபாய்க்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு சிம்மு இல்லை டபுள் சிம்மு போட்டிருக்கலாம். ஒரு சிம் ஸ்லாட்டோட ஒரு சூப்பரான ஒரு சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டும் போட்டிருப்பீங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக்கு இருக்குது. அது ஒரு சவுண்டு ஆன்டி நாய்ஸ் கேன்சிலிங் ஏடிசி இருக்குது. அதே மாதிரி சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன ப்ளோட் வரந்தால் அந்த ப்ளோட் வர ஆப் கொடுத்துருக்காங்க. ப்ளோட் வர ஆப்பை நீங்களே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா. இல்லை வந்து டபுள் கேமராவில் தான், ட்ரிப்பிள் கேமரா கிடையாது. அது பார்த்து கேமராவை பற்றி நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா சூப்பராக ஸ்னாப் ட்ராகன் 4 Gen 2 ஆக்டா கோர் 2.2 GHz இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஒரு கேமிங் பண்ணாலும் சூப்பராக கேமிங் விளாட்றதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா. 7 5G பேண்ட் இருக்குது. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ரேம் டைப் இருக்கிறதுனால ஃபோன் சூப்பராக இருக்கும். 4G 640 இன்டர்னல் மெமரியோட சூப்பராக இருக்கும் ஃபோனு. ஓகேங்களா, பேட்டரி ஆஸ் யூஷுவலாக 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. நான் கேமரா சொல்லியிருந்தேன் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP கேமரா, பேக்கில் வந்து 50 MP ப்ளஸ் 2. இல்லை ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்கோம். ஆண்ட்ராய்ட் 13 MIUI 14 கொடுத்து சூப்பராகவே. ஆனால் செக்யூரிட்டி அப்டேட்டும் ஓஎஸ் அப்டேட்டும் சூப்பராகவே கொடுத்துருக்கீங்க. இந்த ஃபோன் கொடுத்தாலும் 2 இயர்ஸ் ஓஎஸ் செக்யூரிட்டி அப்டேட், அதுவும் இந்த மாதிரி 10,000 கொடுக்குறது ரொம்ப அதிசயமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம் இணையத்தில்.